ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2020 T20 உலகக்கோப்பை போட்டியானது நடக்க இருக்கு. ஸோ இதில் வந்து T20 தரவரிசை பட்டியலில் முதல் 8 இடங்களை பிடித்த அணிகள் தான் உலகக்கோப்பை போட்டியில் நேரடியாக வந்து கலந்துக்க முடியும். இந்த பட்டியலில் 9வது இடத்துல ஸ்ரீலங்கன் டீம் இருக்காங்க, 10வது இடத்துல பங்களாதேஷ் அணி இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அணிகளுமே உலகக்கோப்பை போட்டியில் நேரடியாக கலந்துக்கிற வாய்ப்பை வந்து தவற விட்டுருக்காங்க. குறிப்பாக ஸ்ரீலங்கன் டீம் வந்து ஒரு முக்கியமான டீம், நிறைய போட்டிகளை சிறப்பாக விளையாண்டுருக்காங்க. 2014 T20 உலகக்கோப்பை போட்டியை கைப்பற்றியிருக்காங்க. 3 முறை உலகக்கோப்பை போட்டியில் இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. அப்படிப்பட்ட டீம் வந்து 2020 உலகக்கோப்பை T20 போட்டியில் தகுதி பெறாத விஷயம் அந்த நாட்டு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இப்போ வந்து இந்த உலகக்கோப்பை போட்டியில் நேரடியாக கலந்துக்க தகுதியான அணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான், இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், இந்த 8 அணிகளும் தான் வந்து நேரடியாக கலந்துக்க இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணியானது முதன் முறையாக T20 உலகக்கோப்பை போட்டியில் நேரடியாக வந்து கலந்துக்க இருக்காங்க. இந்த விஷயம் வந்து ஆப்கானிஸ்தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் அணியானது நிறைய போட்டிகளை சிறப்பாக விளையாண்டு அதிக ரேட்டிங்கும் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து தரவரிசை பட்டியலில் 8வது இடத்துல வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2019 அக்டோபரில் உலகக்கோப்பை போட்டிக்கான தகுதி சுற்று போட்டிகளில் இந்த பங்களாதேஷ், ஸ்ரீலங்கன் டீம் இந்த ரெண்டு டீமும் கலந்துக்கிட்டு முதல் 2 இடங்களை பிடிச்சாங்கன்னா அவங்களும் வந்து உலகக்கோப்பை போட்டியில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.